இந்த மாதிரியான டிவி பேச்சு போட்டிகள்லாம் அப்ப கிடையாது. அரட்டை இறங்கும், குரட்டை இறங்கும், அதெல்லாம் கிடையாது. இப்போ அவன் இங்கிருந்து அது வரைக்கும் போறான்னு வைங்களேன் சார், நான் போகும்போது அவன் அழுகுட்டா சார், ஒன்னு உட்காந்து அழுகுறான் சார். இல்லை எதுக்கடா அழுகுற நடிப்பா, சரியா வருங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. அப்படின்னு சரி பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது இடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ற, வேற எப்படிப்பா சொல்லணும்? படிச்சுக்கிட்டு இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே சொல்லணும். இல்ல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லப்பா, நான் போறேன். அப்போ அவர் ஒரு பெரிய அந்த ஹீரோ, ஒரு சூர்யா, அஜித், விஜய் அந்த டைப்ல இருந்து நம்மளுக்கு முன்னர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. இதுல இது எல்லாருமே நண்பர்கள். ஏன்னா அவருக்கு ஒரு குடிப்பழக்கமும் உண்டு, இந்த படத்துல இவன் குடிச்சிட்டு வர்ற மாதிரி. சரி நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு டைலாக் எழுதி கொடுத்துட்டு, சரி நான் வரட்டா அப்படின்னா கட் கட் கட், போயிட்டு வரட்டான்னு எழுதி கொடுத்துருக்கேன், வரட்டாங்கிற திருப்பிடு, போயிட்டு வரட்டா சொல்லு. சரி நான் போயிட்டு வரட்டா. ஓகே சார், இப்போ அடுத்து உங்களோட நடிப்பு பக்கம். இப்போ நீங்க ரயில் அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஒரு த்ரோட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல இரண்டு பாடல்களுமே பாடி எழுதியிருக்கிறீங்க, அது ஒரு வட்டார வழக்கு அந்த ஒரு இதில் எழுதியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த நடிப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ள எப்படி சார் உள்ளவங்க? அந்த படத்தோட டைரக்டர் பாஸ்கர் சக்தி நம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா காலேஜில் இருந்தே நாங்கள் ஃப்ரெண்டு. அப்போது நான் என்ன மாதிரிலாம் நான் நடந்துப்பேன், இப்படிலாம் என்னுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் முன்னால் பேச்சு போட்டியில் பரிசு வாங்கினேன் கல்லூரி காலங்கள்லாம் சொன்னேன்ல, அப்போ செந்தமிழில் பேசுறது. அப்போ உதாரணங்கள் எல்லாமே வந்து தண்டாமறையின் உடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டூகம் வண்டே காண திடையிருந்து வந்தே கமலம் அது உண்ணும் விவேக சிந்தாமணி நூலிலே சொல்லி இருப்பதை போல, இப்படி எல்லாம் பேசிருக்கோம். செந்தமிழ் பேச்சு அது ஒரு வேற ஒரு இலக்கியம், பழைய இலக்கியம். அப்புறம் நடுவில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எங்கேயும் அதான் கல்லூரி முடிச்சாச்சுன்னா பேச்சு போட்டிகள்லாம் போக முடியாது இல்லை. இந்த மாதிரியான டிவி பேச்சு போட்டிகள்லாம் அப்போ கிடையாது. அரட்டை இறங்கம், குரட்டை இறங்கம் அதெல்லாம் கிடையாது. அப்போ சும்மா இருந்துட்டேன். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த இலக்கிய மேடைகள், தற்கால நவீன இலக்கிய மேடைகளில் நம்மளை புஸ்தக விமர்சனம், ஒரு புத்தக அறிமுகம் இப்படிலாம் கூப்பிட்டாங்க. அந்த பழைய பேச்சு பாணியை அப்படியே நான் விட்டுட்டேன், அது வேண்டாம். அது வந்து கல்லூரிக்கு உண்டானது, பரிசு வாங்குவதற்கு உண்டானது. நல்லா 500 ₹1000 ₹5000 அந்த காலத்தில் பரிசு கொடுப்பாங்க, பெரிய சூட்கேஸ் கொடுப்பாங்க. அதற்காக உள்ளது அது, பிறருக்காக செய்தது. இப்போ இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இது சம்மந்தமாக நீங்கள் விமர்சனம் கொடுங்க அப்படின்னா நான் எப்படி கொடுப்பேனோ அதை போய் மேடையில் பண்ணேன். அது ரொம்ப கிளிக் ஆகிடுச்சு. ரொம்ப யதார்த்தமாக உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறது தான் யதார்த்தமாக பேசுவது, ரொம்ப சாதாரண மனசில் தோன்றுவதை பேசுவது. நம்ம நிறைய படித்ததுனால அந்த ஒப்பீடுகள்லாம் இருக்கும், இது வந்து எங்கே இருந்து இது மாதிரியான ஒரு கவிதையை அதில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்கும். காமெடி சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டே போயிடுவாங்க, சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நம்முடைய ஆர்டிகுலேஷன், நம்ம பேசும் தன்மை. இப்போ அதை இங்கிருந்து அது வரைக்கும் போறான்னு வைங்களேன் அப்படின்னு சொல்லும் போதே இங்கிருந்து அது வரைக்கும்ங்கிற கையை காமிச்சிடுறோம்ல, அப்போ ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குங்கிறது பாக்குறவங்க இருந்துருவாங்க. அது மேல இலக்கியம் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றத சிலர் கையில எடுத்துட்டும் போவாங்க, அது பெற்றுக்கொள்வார்கள் அப்படி வச்சுக்கலாம். பெரும்பாலும் சுவாரஸ்யமாக பேசக்கூடிய மனிதன். இந்த மேடையில இப்படி இருக்கிறது தானே நடிப்பு இல்லையா சார்? நான் போகும்போது அழுதுட்டு சார், ஒன்னு உட்காந்து அழுகுறான் சார். நம்பிக்கை இருக்கா? இருக்கு. சரி பண்ணுவோம். அப்படின்ட்டு பண்ணது ரொம்ப சிரமப்படல. அதே மாதிரி இந்த கதையை நீங்க முழுசா கேட்கும் போது இந்த கேரக்டர் தான் நீங்க பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அதுலதான் ஒரு சுவாரஸ்யம் இல்லாம அவர் பண்ணிட்டாரு. என்னன்னா முதல்லயே அவரு உனக்கு நீ நடிக்கணும், அதுக்காக உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு. நாங்க ரொம்ப நண்பர்கள் இல்லை, அதனால அப்படி சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கல. சோ அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே இதுல வர்ற இந்த வரதன் கேரக்டர் நீ பண்ண போற அப்படி சொல்லும் போதே, முதல்ல இருந்து அவர் ஒரு லைனா சொல்லும் போது சரின்னு முடிச்சிட்டோம். அப்புறம் அதை படிக்கும்போது மொத்தமா எல்லாரும் உட்காந்து படிக்கும்போது, நான் அதை படிச்சாலே அது நவரசத்தோட தான் படிப்பேன். சும்மா கட்டுரையவே பள்ளிக்கூடத்துல நம்ம உணர்ச்சி பொங்க படிச்சாளுங்க, உணர்ச்சி பொங்கும் கதையை எப்படி படிப்போம், ரொம்ப உணர்ச்சி பொங்குற மாதிரி படிப்போம். அப்படி எல்லா கேரக்டர்களுக்கும் அந்த ஆர்டிகுலேஷன், மாடுலேஷன். என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது இடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ற, வேற எப்படிப்பா சொல்லணும்? படிச்சுக்கிட்டு இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே சொல்லணும். இல்ல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லப்பா, நான் போறேன். அப்போ இப்படி உணர்ச்சிகரமாக படிக்கிறதுனாக்க அதுல நமக்கு இதுல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு, அப்புறம் ஸ்பாட்டில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா நம்ம தோணும், அதை சொல்லி ஓகே வாங்கிட்டு இது பண்ணுறது. அவரே இது வச்சு சொல்லு, ஜோக்கடி ஜோக்கா போ, அல்ல இந்த இடத்துல ஜோக்கை கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லும்போது அது மாதிரி படிக்கிறது. இந்த கதையை படித்ததுக்கப்புறம் நீங்கள் டைரக்டர்கிட்ட என்ன சார் சொன்னீங்க, இந்த கதை எப்படி வரும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டது என்ன சார்? ஏன்னா இது கருத்து நான் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அவர் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு ஸ்கிரிப்ட், அதுக்கு முன்னால் அவர் பெரிய ரைட்டருங்க. ஆமாம் சார்.
ஒரு 10-15 படத்துக்கு டயலாக் பண்ணியிருக்காரு, ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. நாம வேலை பார்த்த அதே பத்திரிகையில் அவரும் வந்து சேர்ந்தாரு. நான் சிறுகதைகள் இந்த வருஷம் ஒன்று, 4 வருஷம் கழிச்சு ஒன்றுன்னு எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 4 சிறுகதை எழுதினாரு, ஒரு தொடர்கதை எழுதிட்டாரு. நம்ம நண்பன் தான். ஆனால் அந்த எழுதுறதுக்கு நாவல் எழுதுறதுல பெருமை படைப்பில் அவர் செய்யக்கூடியவர், செய்யக்கூடியவர் அந்த வேலையை செஞ்சே முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்ன போய் அதில் கருத்து சொல்றது, இது இப்படி வரும் அப்படிலாம் இல்லை. அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு இது பிடிக்கல, இது 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 ஒர்க் அவுட் ஆகாது, அப்படி நெகட்டிவான இது இருந்தாலும் நம்ம சொல்லியிருப்போம். அப்படி நெகட்டிவாக எனக்கு எதுவுமே அதில் இல்லை, ரொம்ப கரெக்டாக இருக்குது. இத்தனை வருஷம் போகிறோம் வர்றோம் பழகியிருக்கோம். அதனுடைய அடிப்படையான அதனுடைய தன்மை வந்து ஒரு தங்க இதயம், ஒரு கோல்டன் ஹார்ட் அந்த கதையில் இருக்குது அப்படின்னாக்கா நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு போயிடும். இப்போ நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வந்து ஹீரோவும் தாண்டி அந்த கதையை ஸ்டீல் பண்ணிட்டீங்க, அது நீங்க நீங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மேலதான் அவர் அந்த அவர் அந்த எமோஷன் ட்ராக், அவர் அந்த குற்ற உணர்ச்சியா இருக்கிற இது வந்து இருந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நீங்க தான் அப்படின்ற போது அதுக்கான ஒரு ஒத்துக்கிற ஒரு இது வரணும்ல சார், ஹீரோவா இருக்கட்டும் இல்ல அது இதுவா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? இல்ல இல்ல, இது எல்லாமே நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல நான் அதுவே நான் ஏத்துக்கறல, நிறைய சீன்ஸ் வந்ததுனால ஒருவேளை பார்வையாளர்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம். கதை போக்குல இவனும் அவனும் தானே, அந்த ஹீரோ இல்லாமல் நான் இருந்ததே இல்லையே, அந்த ஏதோ ஒரு சீனில் தான் அந்த மாதிரி வரும். ஸோ ஹீரோவுக்கு முக்கியத்துவம். இந்த கேள்வி கூட அவர் ஒரு பெரிய அந்த ஹீரோ, ஒரு சூர்யா அஜித் விஜய் அந்த டைப்பில் இருந்து நம்மளுக்கு முன்னர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே இதில். இது எல்லாருமே நண்பர்கள். அந்த கதை நல்லா இருக்கு, அதை நம்ம இப்படி பண்ணி பண்ணி காட்டலாமா அப்படிங்கிற அளவில் தான் போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கே இடமே இல்லை. அதே மாதிரி அதில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவீங்க, அவர் கேட்பாரு நைட்டு வர வேண்டியதானே அப்படின்ட்டு, அதான் காலைல வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, உன் மாமனாருக்கு எதிர்ப்பு தெரியாம தான் மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்ற டைலாக். அது நீங்க எழுதுனதா சார், இல்லை வந்து கதையிலேயே அது இருந்துச்சா? இல்லை எல்லாம் இருக்கு. பொதுவாக அது வந்து ஒரு வட்டார வழக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அப்போ இவர் நம்ம ஃப்ரெண்டு சொல்லும்போது எனக்கு ஒரு அந்த நடிப்பு எப்படி இருக்கலாம், ஒரு ஒரு சாயல் ஏதாவது ஒரு மாடல் என்னவா இருக்கலாம் அப்படின்னாக்கா, எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் கோபாலகிருஷ்ணன் போஸ்ட் மாஸ்டர், அவர் மாதிரி நீ இரு. ஏன்னா அவருக்கு ஒரு குடிப்பழக்கமும் உண்டு, இந்த படத்தில் இவன் குடிச்சிட்டு வர்ற மாதிரி அந்த 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 அப்படி அப்படி அப்படியெல்லாம் இருக்கும். நம்ம மேனரசத்தில் நிறைய அது உண்டு, அது மாதிரி பண்ணு. அப்புறம் இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் இது தான், நீ பேசுறது நீ பேசு, வார்த்தைகளையே கொடுத்து பேசுறது வேற. சரி நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு டைலாக் எழுதி கொடுத்துட்டு, சரி நான் வரட்டா அப்படின்னா கட் 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 போயிட்டு வரட்டான்னு எழுதி கொடுத்துருக்கேன், வரட்டாங்கிற திருப்பிடு போயிட்டு வரட்டா சொல்லு, சரி நான் போயிட்டு வரட்டா. இந்த ப்ராசஸ் இல்லை அந்த படம், அதுவும் குறிப்பாக சிலருக்கு. இப்போ எனக்குன்னா நான் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பல வருஷங்கள் வேற இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால, அப்புறம் நம்மளும் இந்த மாதிரி ஒன்று சொல்லலாங்கும் போது முதல்லையுமே நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அவர் நல்லா எடுத்து சொல்கிறாரு, இந்த கண்டென்ட்டுக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுங்க, அது எப்படி ஒரிஜினல் வருதுன்னு பார்ப்போம், வேணுங்கிறத வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி போனார். ஸோ அதில் அந்த கதாபாத்திரங்கள் என்ன பேசுமோ அது மாதிரியான வார்த்தைகளும் இதுதான் அதில் வரும். அந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியல இதில். அது இது வந்து டைரக்டர் தான் அதில் ஃபைனல் அத்தாரிட்டி. அதே மாதிரி அந்த ஓப்பனிங்கில் அந்த பானிபூரி சாப்பிட்ற சீன், அது ஒரு ஒரு நல்லாவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சார். ஏன்னா வந்து அதை உடச்சிட்டு நீங்கள் வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த கர்ணக்கலங்கிற ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவீங்க, அது வந்து இதாக இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் அந்த எடுக்கும்போது என்ன அந்த அனுபவம் சொல்லுங்க. அது நல்லா இருந்தது. அது முழுக்க அவருடைய அந்த அந்த நேட்டிவிட்டிங்கிறது பாஸ்கர் அந்த அந்த அதுலேயே ஊறி போனவர், அந்த அதில் உள்ள எல்லா கேரக்டர்களையுமே அவர் பல வருஷமாக பார்த்தவர். அந்த கடைக்காரன் பானிபூரி வச்சுக்கினே அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இந்த இந்த குங்குமராஜ் அந்த நேரத்தில் எப்படி உட்காரணும் என்னங்கிறது எல்லாத்தையுமே அவர் பண்ணியே காமிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு இது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அந்த நேரம் அந்த அவனுக்கு போய் அந்த கடையில் போய் ஏதோ வடை வடை சாப்பிட போகிறானுக்கானாக்கா ஒரு 10-11 மணி இருக்கலாம் காலையில். எனக்கு வந்து பொங்கு போதை மங்கு போதை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தெரியும். நைட்டு ஓவராக குடிச்சிட்டோம்னா பொங்கி பொங்கி வரும் போதை, ஒவ்வொரு டயத்தில் அது இறங்கும். அப்புறம் மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று போட்டதனுடைய ஹேங் ஓவர், அது ஒரு புது விதமான போதையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏய் காமெடி கீமெடி யாரும் படத்துக்காக இல்லை, அதுக்கு நம்ம கேரக்டர்லேயே அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அதை எடுத்து தூக்கி மேலே போடுறது, ஓட்ட வழியாக பார்க்கறது, இந்த மாதிரி முட்டாத்தனமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் அவனே அந்த கேரக்டர் வரதன்கிற கேரக்டர் ஜென்டில் என்னடா இப்போ அப்படின்னு சொல்லணும்னா ஒரு குவாட்டர் குடிச்சா போதும். அது மாதிரி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டதுனால அதெல்லாம் வந்துடும். ஓகே சார். அதே மாதிரி அந்த அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், நீங்கள் வந்து இதோ உனக்கு பிஸ்னஸ் விஷயமாக தான் பேச வந்தேன், ஃபைனான்சியரை பார்க்க வந்தேன், இதோ ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படி அப்படி, அந்த காமெடியுமே வந்து ஒரு பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சார். அதுக்கப்புறம் வந்து லைவ் சவுண்ட், ஏன்னா வந்து முதல் உங்களுக்கு முதல் படம் அப்படின்ற போது லைவ் சவுண்ட் போறீங்க,
இப்போ நீங்கள் பேச்சாளர் எழுத்தாளர்ன்ற போது உங்களுக்கு வந்து அது பரிச்சயமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த டைலாகை பேசுவீங்க, அது உங்களுக்கு இதாக இருந்துச்சா இல்லை வந்து டப்பிங் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா சார்? இல்லை இல்லை, அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அந்த ஸ்பாட்டில் வேறு ஒன்று தான் நான் கவனித்தேன், அங்கே ஷூட்டிங் இதே சீனை எடுக்கும்போதோ அங்கேயும் நம்ம ஸ்பாட்டில் இருந்தோம்ல, அது இங்கே தியேட்டர்லேயும் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதனுடைய அந்த இன்ஜினியர் அல்லது அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணவர் ராஜேஷ் சசீந்திரன் இருக்கார்ல, அவரும் அவருடைய டீமும் பண்ண ஒர்க் எனக்கு எப்படி தெரிஞ்சதுனாக்கா அங்கே வேறு வேறு சத்தங்களும் வந்ததுங்க, அது பொருத்தமாக பொருத்தம் இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது. ஒரு குருவி போகிற சத்தம், கீச்சுன்ற சத்தம் கூட அதெல்லாம் இருக்கலாம். இப்படி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது இந்த ரூமுக்குள்ளே பேசும்போது கிளியராக இருக்குல்ல, அதில் இந்த அட்மாஸ்ஃபியர் சவுண்டும் சேர்த்து நம்ம சொல்கிறது அவன் சொல்கிறது ஆப்போசிட் கேரக்டர் சொல்கிறது ஒரு கொச கொசப்பாக தான் இருந்தது இந்த லைவில். அங்கே தான் ரெக்கார்ட் பண்ணார்ல, அதை இங்கே கொண்டு வந்து இவர் அப்படி காமிச்ச விதம் டப்பிங் தியேட்டரில் பேசுன மாதிரியே இருக்குது. எதில் மிஸ் ஆகும் அப்படின்னாக்க, நானே ஒரு விஷயத்தை சில விஷயத்தை ஆர்டிகுலேஷன் அல்லது அந்த மாடுலேஷனில் கொஞ்சம் தூக்கலாம் கேட்கலாம் கொஞ்சம் மாற்றலாங்கிறதுக்கு இடமில்லை. அங்கே ஸ்பாட்டில் பாடிலி கண்ணுக்கு என்ன தெரியும் போது தெரியும் போது என்ன பேசுகிறோமோ அதுதான் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அடேங்கவா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த பாடலில் வந்து இந்த கேட்கணுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு அப்ரிசியேஷனோ இவங்களும் நான் பார்க்கும்போது வந்து ஒரு முதல் முறையாக ஒருத்தர் ஸ்க்ரீனில் வராரு அப்படின்ற மாதிரியுமே எனக்கு தோணலை. இவர் பார்த்துருக்குறோம், நம்ம ஊர் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்துருக்குறோம், அவரை தான் நம்ம தியேட்டரில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு யதார்த்த நடிப்பை வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது வெளியிலேருந்து அப்ரிசியேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு? பார்க்குறவங்க எல்லாருமே பாராட்டினாங்க, அதில் நண்பர்கள் பாராட்டுக்கு நண்பர்கள் பாராட்டினாங்களேன்னு சந்தோஷப்படலாம். அதுக்காக நம்ம அப்படி பெரிய பெரும் நடிகர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வயசை கடந்துட்டேன். ஒரு 25 வயசில் நம்ம ஒரு படம் நடித்தோம், அந்த வந்து பாராட்டினாங்கன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். இப்போது இது கொஞ்ச நாள் போய் பார்க்கலாமே நடிக்கலாமே, ஆனால் முன்னால் சொன்னேன்ல எந்த பிளானும் கிடையாது திட்டங்கள் கிடையாதுன்னு, இப்போ அது இருக்குது. அப்போ நடிகர் அப்படிங்கிற கேரக்டர் இப்போ இது கேரியர் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தூரம் அப்படி உள்ளே போகலாமே அப்படின்னு பார்க்குற பொழுது, நீங்கள் என்னுடைய நடிப்பை இந்த படத்தில் பாராட்டணும்னா நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுங்க, அது தர்ற சந்தோஷத்தை நீங்கள் இப்படி பாராட்டினாலும் மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யும், அதுக்கு ஒரு எல்லை இல்லை இல்லை சரிங்க. ஏன்னா நிறைய பாராட்டு வந்தது, சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்க எல்லாருமே பண்ணாங்க, எனக்கு நம்ம நண்பன் நம்மளை பாராட்ட தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரியும் சமயத்தில் இருக்கும். வெளியாளர்கள் என்னை தெரியாதவங்களும் பாராட்டினாங்க, என்னை தாட்சண்யத்துக்காக பாராட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நாள் பழகிட்டோமேங்கிறதுக்காக அப்படி பழகாதவங்க கூட ஃபோனில் கூப்பிட்டு பாராட்டினது எனக்கு அதெல்லாம் மைண்டில் வச்சிருக்கேன். ஓகே சார், அதேமாதிரி நான் நாகேஷ் அவர்களோட உடல் மொழி வந்து உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறதும் சரி படத்துலேயும் சரி அவரோட உடல் மொழியை வந்து நான் உங்கள்கிட்ட பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? அந்த மாதிரி சொல்லலை, சொன்னால் கூட நான் அப்படியா அப்படிங்களா அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னென்னா ஒருவேளை ஒல்லியாக இருக்கிறதுனால நாகேஷா அப்படிங்கிறது மாதிரி, லாரல் ஹாடியில் அந்த குண்டா இருக்கிற மாதிரி நான் பண்ணால் கூட அது பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு ஒல்லிங்கிற அளவுலேயே போயிடும். என்ன என்னமோ ஏய் மனோபாலா மனோபாலா மனோபாலாவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்போ ஒல்லியாக இருந்தால் மனோபாலாவா, ஹாடிகள் எல்லாம் தாகூரா மியூசிக்கள் எல்லாம் பாரதியாதான்னு வைரமுத்து சார் கேட்டது மாதிரி, நல்லா எப்படி வருது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஓகே சார், அதே மாதிரி இப்போ கதை அந்த சிறுகதை அந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ படமாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், வெற்றிமாறன் சார் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மாதிரி கதைகளாக நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து படங்களாக வரணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா சார்? நம்ம படித்த கதைகளை வரணுங்கிறதுல நீங்கள் சொன்ன இயக்குநர்கள் வெற்றிமாறன் உள்ளிட்ட இந்த கதைகளை வாங்கி படம் எடுக்கிறவங்களெல்லாம் வயசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு வணக்கம் போடணும். என்னென்னா ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு படம் பண்ணுறதை விட அப்படித்தான் நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம், கதை இலாகா உட்காந்து ரெடி பண்ணி பண்ணுறது அது ஒரு வெரைட்டி. இந்த கதைகளை எடுத்தால் கூட திருப்பியும் அவங்க அதில் எவ்வளவோ ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சிறுகதைங்கிறத நம்ம படிக்கிறதுக்கு நான் என்னுடைய வேகத்தில் படிக்கணும்னாக்கா 3 நிமிஷம் ஆகலாம், 5 நிமிஷத்தில் படிக்கலாம் அந்த கதையை. அப்போ ஒரு சின்ன அந்த கதைக்கான சினிமா தான் மனசுக்குள்ளே ஓடும், மைண்டுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணாமே ஓடும். அதை எப்படி 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு எப்படி படமாக எடுத்தாங்க, 3 நிமிஷம் படிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை அதுக்கு எவ்வளவு இது இருக்குது, அது பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குல்ல, அதனால 100% அதை வரவேற்கணும், இன்னும் அதிகமாக அது வரணும். ஏன்னா வந்து ரைட்டர்ஸே இப்போலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது சார். ஏன்னா வந்து அதனால தான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவோ ஒரு கதைக்களமோ வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா மக்களையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் அடைக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் தான்ப்பா பிடிக்கும், மசாலா படங்கள் தான்ப்பா பிடிக்கும் அப்படின்ற ஒரு வரமுறையில் வந்து அடைக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க?
அந்த விஷயத்த நான் இப்போ பார்க்கல. 2024 பிளஸ் 6 ஒரு 2030 வைங்களேன், எனக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒத்து பார்த்தா தான், இப்போ பார்த்தா கூட மச மசான கண்ணாடியை கழட்டி பார்த்த மாதிரி தான் தெரியும். அது வந்து அவங்க அவங்க கதைகளை எடுக்கணும் அப்படின்னாக்க கதைகளை நல்லா எடுத்து படம் எடுத்தாங்கன்னா நல்லது அப்படின்னு தோணிச்சு எனக்கு. அது ஒரு வாசகனாகவும் பார்வையாளனாகவும் தோணுது. இப்போ நீங்கள் கேட்குறது சினிமாவை கொடுப்பவர்கள் தரப்புல இருந்து இல்லை, அதுக்குள்ளே நம்ம தான் இன்னும் போகவே இல்லையே. இப்போ தானே ததக்கு புதக்குன்னு அந்த சின்ன தள்ளு வண்டியை நட வண்டியை வச்சு தள்ளி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி எனக்கு உண்மையிலே கருத்தே கிடையாது. ஓகே சார், அதே மாதிரி வடக்கன் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இருந்துச்சு, அது வந்து ரயில் அப்படின்றது மாற்றப்பட்டுச்சு. இதனாலையுமே வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் போய் சேரலையோ அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க செய்து எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது இது ஒட்டி தான் நிறைய இந்த மீடியாவில் எல்லாருமே இந்த டைரக்டர் பல இடங்களில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னார், இந்த பேருக்கு இந்த படம் வருது அப்படின்னு சொன்ன உடனேயே வந்த கவரேஜுகள் பத்திரிகைகள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு மீடியா எல்லா மீடியாவும். பேர் மாறும்போதும் இல்லை டிவியில் கார்டு போட்டதுலேருந்து நம்ம அந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து வந்து பேட்டி எடுத்தது நம்ம கருத்தை கொண்டு போனதுங்கிறதுலேருந்து எல்லாருமே எனாருமே ஆதரவு. இப்போ இது ஓடுனதே பாருங்களேன், ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய படம் வர்றது வரைக்கும் ஓடி இது ஒரு சக்ஸஸ்ங்கிற மாதிரி தானே இது ஆகிடுச்சு. போட்டு பாதையில் நிறுத்தலை. அப்போது இது இது பேர் மாறினது எல்லாமே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, ஒன்றும் வருந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இருக்கிறது மாதிரி தெரியல. ஓகே சார், இப்போ நீ அடுத்ததுக்கான படத்துக்கான லைன் அப்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? அடுத்த அப்டேட்ஸ் எதாவது இருக்கா? ஆமாம், அதாவது அது வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து பேசியிருக்காங்க, வெளியாளர்கள் கூட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்பயுமே நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ பேசி தான் இருக்காங்க அவங்க தரப்புலேருந்து. அது எப்பயோ அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பூஜை போடுவாங்க, ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டீசர், ஒரு டைட்டில், டைட்டில் ரீசரு, ஒரு ஒரு பாடல் வெளியீடு, அப்படி இருக்கும்போது ஏய் நான் அதில் இருக்கேன் அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது. பெரிய கம்பெனி, ரெண்டு நண்பர்கள் புதுசாக எடுக்க போகிறவங்க இந்த மாதிரி பேச்சு இருக்கு. ஒன்று ரெண்டு கதை கூட சொல்லிட்டாங்க, ஒரு இன்ப கிளர்ச்சியில் இருக்கேன், எப்படி வருவோம் நம்ம வேற வேற மாதிரி இருப்போமா அப்படிங்கிற மாதிரி. நாங்களும் வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார். நீங்கள் இந்த பாடலில் கேப் போட்ட மாதிரி படங்களில் கேப் போடாமல் நிறையா நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு. நன்றி.